Hi friends, welcome to Ishani's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி. இது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு ரெசிபி. இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜாரில் நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக பொரிகடலை, 4 பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட 2 வெங்காயம். தேங்காவை விட பொரிகளில் வந்து கம்மியாக எடுத்துக்குவோம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம். கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கிறேன். சூடானதுக்கப்புறம் நான் இதோட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு உளுந்தும் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இதோட நான் ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிச்சாச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவோட சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்.